இப்போது உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம முன்னோர்கள் வந்து சித்தர்கள் ரிஷிமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க உணவே மருந்து உணவு சாப்பிட்டா அப்புறம் மருந்து தேவையில்லை அப்படின்னு ஆனால் இது இன்றைக்கி பொய்யா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி வந்து உணவு எல்லாம் சாப்பிட்றோம் அப்புறம் நமக்கு வந்து வியாதிகள் இருக்குது முன்னெல்லாம் ஏதோ பஞ்சம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பஞ்சமே இல்லை உணவுக்கு அப்புறம் ஏன் வியாதி வருது அப்படின்னா பழைய அந்த கூற்று உணவே மருந்து பொய்யா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு இன்றைக்கி புற்றுநோய் மட்டும் இல்லை டயபிட்டீஸு கொலஸ்ட்ரா இது பிபி இந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் வருது அப்போ இந்த உணவே மருந்து அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது போன வாரம் அதை பற்றி தான் பேசின நம்ம வந்து பழங்காலத்தில் சொல்லி தவறு கிடையாது உணவு மருந்து அப்போது இன்றைக்கி ஏன் நோய் வருதுன்னா இன்றைக்கி யாரும் உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னு என்னடா இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தான் தோணும் காரணம் உணவு நம்ம சாப்பிடலை உணவு தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து வர்ற கழிப்பறை தான் வேஸ்ட் ப்ராடக்ட் தான் நம்ம எல்லாரும் சாப்பிட்றோம் இது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் பல வருடங்கள் நான் வந்து உணவுத்துறை டெஸ்டிங்கில் இருக்கிறனால ஆராய்ச்சியாளராக இருக்கிறனால இதை பற்றி நல்லாவே எனக்கு தெரிஞ்சு தான் நான் பேசுகிறேன் இப்போ ஒரு காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஐம்பதுகளெல்லாம் சில வைட்டமின் பொருள்கள்லாம் தேவை வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுதெல்லாம் வைட்டமின் பி சத்து கண்டுபிடிச்சாங்க இப்போ வைட்டமின் பி சத்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா அரிசியோட அந்த தவிடில் தான் பிரான் அப்படின்னு சொல்கிற அந்த தவிடு அதில் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது சில தொழிற்சாலைகள் மருத்துவ நிறுவனங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா வைட்டமின் பி சத்தை வசத்தை எடுப்பதற்காக வெ அரிசியிலிருந்து பாலிஷ் பண்ணி எடுத்தாங்க பாலிஷ் பண்ணி எடுத்து அதை வந்து உபயோக ஆரம்பித்தாங்க அப்போது வேஸ்ட்டாக என்ன வந்துன்னா வெள்ள அரிசி வந்தது அந்த வெள்ள வெள்ளை அரிசியை என்னடா பண்ணுறது அப்படின்னு அவங்க எங்கேயோ கொட்டிகிட்டு இருக்கிறபோது என்ன ஆயிடுச்சுன்னா யாரோ ஒரு தொழில் பிஸ்னஸ் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன சொன்னார்னா இந்த வெள்ள அரிசியை கொண்டு போய் நம்ம வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பித்தாச்சு அப்போது வெள்ள ஒரு கழிவு பொருள் தான் அதே மாதிரி தான் இரும்பு சத்தெல்லாம் நிறைய தேவை வந்த போது கால்சியம் இரும்பு சத்து போன்றவை எல்லாம் தேவை இருந்த போது திர சில தொழிற்சாலைகள் என்ன சில ஃபார்மசூட்டிக்கல் மருந்து நிறுவனங்கள் என்ன பண்ணிச்சுனா வெள்ளத்திலிருந்து இருந்து மருந்துகளை அவங்க வந்து அதை ப்யூரிஃபை பண்ணி எடுத்துட்டாங்க வேஸ்ட் என்ன வந்ததுன்னா வெள்ள சக்கரை வந்தது அதை வந்து கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அது வேஸ்ட்டு தானே அப்போது அதனாலது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோட அஸ்கா வந்து விலை கம்மியாக இருக்கும் ஏன்னா அது வந்து வேஸ்ட்டு ப்ராடக்ட் அப்போ அந்த கழிவு பொருள்களை நம்ம வந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் சோப்பு நிறுவனங்கள் அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா நம்ம தோல் சர்மம் வந்து நல்லா இளமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளிசரின் வந்து தேவைப்பட்டது அப்போ அந்த கிளிசரின் வந்து இருந்தும் எடுத்திருக்காங்க மிருக இருந்தும் எடுத்திருக்காங்க அப்போ ஆதி ஆரம்பத்தில் சோப்புங்கிறது மிருக கொழுப்பு அதோட சேர்த்தாழட்டி செடிகள்லேருந்து வர்ற கொழுப்பு அந்த ரெண்டு அதோடு சேர்த்து சோடியம் ஹைட்ராக்சைடை போட்டு சோப் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் வந்து அப்படி பண்ணுற போது அந்த சோப்பு அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட சோப்பு வந்து நம்ம உடம்புல இருக்க அழுக்கும் போக வைக்கும் அப்புறம் அதே நேரத்தில் அது வந்து நம்ம உட சருமத்தை வந்து எண்ணெய் படுத்தும் அதுதான் வந்து கண்டிஷ்னரும் பண்ணும் ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து அந்த கழிவுப் பொருட்களை இதிலேருந்து அந்த கிளிசரினை எடுத்த பின்னாடி சோப்புகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கிளிசரின் இல்லாமல் வர ஆரம்பித்ததுனால மக்கள் வந்து அதை தேய்க்குற போது சருமம் வந்து வர வரன்னு ஆயிரும் அப்புறம் கண்டிஷனரில் யூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு அதே மாதிரி தான் வந்து இருந்து அதிகமாக வெண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெண்ணெய் எல்லாம் நிறைய தேவை வந்தபோது வெண்ணெய் எடுத்த பின்னாடி இந்த பால் வந்து வேஸ்ட்டாக போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லோ ஃபேட்டு மில்க் அப்படின்னு விற்க ஆரம்பித்தாங்க சில தொழில் ஆட்களெல்லாம் அதனால் என்னாச்சு மக்களுக்கு வந்து இந்த கொழுப்பு சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு ஒன்று சொல்ல ஆரம்பித்ததும் எல்லாரும் வேஸ்ட்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள் உணவு எங்கே சாப்பிட்றோம் உணவு கழிவு பொருட்களை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு வந்து அரு வெள்ளரிசிங்கிறது ஒரு கழிவு பொருள் வெள்ளை சக்கரைங்கிறது ஒரு கழிவு பொருள் லோ ஃபேட்டு பால் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு க கழிவு பொருள் எண்ணெயும் வந்து ஒரு கரு கழிவு பொருள் எண்ணெய் வந்து சொல்ல அதுதான் நிறைய நோய்களை இன்றைக்கி பண்ணது எண்ணெய் பலகாரங்கள் வந்து நம்ம ஆதி இருந்து எல்லா கலாச்சாரத்துலேயும் எண்ணெய் பலகாரங்கள்ங்கிறது ஒவ்வொரு விழாக்கள்லையும் எண்ணெய் பலகாரம்லாம் சாப்பிட்ட போது யாருக்கும் எந்த வியாதியும் கிடையாது இன்றைக்கி எண்ணெய் பலகாரங்கள்ங்கிறது எல்லாமே கழிவு பொருட்களை தான் பொறிச்சு எடுக்கிறாங்க கழிவு பொருட்கள்னால் என்னென்னா எண்ணெயில் நம்மளோட ஜெனிட்டிக் வந்து டேமேஜ் ஆகாதபடி விட்டமின் இ சத்து இருக்குது அதே மாதிரி தான் பல வைட்டமின்கள்லாம் இருக்குது அதை அவங்க என்ன பண்ணி எடுக்கிறாங்கன்னா அதை அந்த மருத்துவத்தன்மை இருக்கிற மூலிகை தன்மை இருக்கிற அந்த பொருட்களெல்லாம் எண்ணெயிலருந்து எடுத்து அதை மருந்துக்கு கொண்டு போயிடுறதுனால அதில் இருக்கிற கழிவு பொருட் பொருள் தான் வந்து ரீஃபைன்ட் ஆயில் இது வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இதை என்ன பண்ணிட்டோம்னா இந்த கழிவு பொருட்கள் ஐயோ எங்காவது கொட்டினோம் கொட்டணுமே அப்படின்னு தோன்ற போது இல்லை கொட்ட வேண்டாம் இதை மக்களுக்கு விலை கம்மியாக கொடுத்து எல்லாரும் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மார்க்கெட்டில் வரவும் மக்கள் வந்து அந்த கழிவு பொருட்களை வச்சு பஜ்ஜி போண்டா சுட ஆரம்பித்ததும் நோய்கள் வர ஆரம்பித்தது இப்போது இப்போ நல்லா புரியும் உணவு தான் மருந்து அந்த உணவில் இருந்து மருத்துவத்தன்மையை எடுத்து மருந்தா வியாபாரம் போது கழிவு பொருட்கள் தான் விலை கம்மியாக இன்னைக்கு மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்றாங்க அந்த கழிவு பொருட்கள் வந்து நம்ம ரிஷிமார்களோ சித்தர்களோ சொல்கிற அந்த தத்துவத்துக்கு நேர் எதிர் உணவு தான் மருந்து இன்னைக்கு உணவே யாரும் சாப்பிட்றதில்லை கழிவு பொருட்களை சாப்பிட்டு அப்புறம் எப்படிங்க நோய் வராமல் இருக்கும் புற்றுநோய் சின்ன வயசுல பேபிஸுக்கே இன்னைக்கு வருது டயாபெட்டிஸ் சின்ன குழந்தைகளுக்கு மூணு வயசு நாலு வயசு குழந்தைகளுக்கு எழுபது எண்பது வயசில் வர வேண்டிய சுகர் இன்னைக்கெல்லாம் மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுலேருந்து வருது அப்புறம் ஜெனிட்டிக் டிசீசஸ் எல்லாம் பாரம்பரிய நோய்கள்னு அப்படின்னு வர ஆரம்பிச்சு எல்லாமே பரம்பரையாக வருது ஆமாம் பரம்பரையாக கழிவு பொருள் சாப்பிட்டா அப்புறம் எப்படி நோய் வந்து பாரம்பரியமாக வராமல் இருக்கும் பாரம்பரியமாக தவறு பண்ணிட்டு வந்தா பாரம்பரியமாக தானே இருக்கும் இப்போ குடிகாரனோட மகன் குடிக்கி அவன் குடிச்சிட்டே இருக்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஓ இது பாரம்பரிய குடிநோய் வந்திருக்கு இவனுக்கு ஆமாம் அப்பா அம்மாவும் கழிவு பொருட்களை சாப்பிட்டு நோய் வருது குழந்தைகளும் கழிவு பொருட்களை சாப்பிட்டு நோய் வருது அப்புறம் அதை போய் பாரம்பரிய நோயின்னு நம்ம இன்றைக்கி சொல்லுவோம் ஓ எங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருந்தது அதனால எனக்கும் வரும் கட்டாயம் வரும் ஏன்னா நீயும் கழிவு பொருள் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதிலிருந்து என்ன சுருக்கம்னா கழிவு பொருட்களை சாப்பிட்றத நிறுத்திட்டு உணவை சாப்பிட ஆரம்பிக்கும் உணவுன்னா இப்போ என்னது அந்த பழங்காலத்தில் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ரெட் ரைஸ் அதை தண்ணியில் பன்னெண்டு மணி நேரம் ஊற போட்டு அதை சமைச்சா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் அதுல எல்லா மருத்துவத்தன்மையும் இருக்கும் எண்ணெய்னா மரச்சக்குன்னு எண்ணெயில் மரச்சக்கலை போட்டு ஆட்டி எடுத்த எண்ணெய் அதில் எதுவுமே ரிமூவ் ஆகக்கூடாது அந்த மூலிகை தன்மை அந்த மருத்துவத்தன்மையோடு இருக்கிற எண்ணெயை நம்ம சா உபயோகிக்கணும் சமையலில் தான் யூஸ் பண்ணும் வெள்ளையில் வெ வெள்ளமும் அதே மாதிரி தான் அந்த வெள்ளத்திலிருந்து எந்த பொருளும் நீக்கப்படாமல் அந்த இரும்பு சத்து கால்சிய சத்து அதோடு இருக்கிற அந்த வெள்ளத்தை தான் நம்ம யூஸ் பண்ணோம் சீனிங்கிற அந்த கழிவு பொருட்களை நம்ம உடவுலுக்குள்ளார கொண்டு போகக்கூடாது பாலும் அதே மாதிரி தான் ஹோமோஜினேஸ் பண்ணாத முழுமையாக இருந்து பால் ப இருந்து எப்படி கிடைக்குதோ அதை தான் நம்ம உபயோகப்படுத்தணுமே தவிர இந்த பேக்கெட்டில் இருந்து வெண்ணெயெல்லாம் ரிமூவ் பண்ணி வர்ற கழிவு தண்ணியை நம்ம உபயோகிக்கக்கூடாது இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதுதான் வந்து நோய் உண்டாகிறதுக்கு காரணம் இப்போ நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கும் பழங்காலத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி உணவே மருந்து இன்னும் நம்ம வந்து வாயில் எந்த பொருள் வைக்கிற போது இது கழிவு பொருளாக உணவாக அப்படின்னு கேட்கணும் இன்னும் ரெண்டு விஷயம் கூட சொன்னால் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும் நான் வந்து ஒரு ம ஃபுட் டெஸ்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண போது இருபது வருஷம் முன்னாடி ஒர்க் போது அந்த டெஸ்டிங் கம்பெனியில் ரெட்டு கலரில் ஒன்று வரும் பிளட்டு மீல்னு வரும் நான் நினச்சேன் ஏதோ பீட்ரூட்டு பொடி போல் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வந்து பொடி அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மாடு மேலே அமெரிக்காவில் வந்து வெட்டு போடுறாங்க அந்த கறிக்காக எடுக்கிற போது நீங்கள் நினச்சி பாருங்கள் சராசரி ஒரு மாட்டிலிருந்து இருபது லிட்டர் பிளட்டு வருது அப்படின்னா ரெண்டு லட்சத்தை வந்து இருபதோட நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுங்க இருபது நாற்பது லட்சம் வந்து நாற்பது லட்சம் லிட்டர் ரத்தம் டெய்லி வருது எங்கே கொண்டு அதை கொட்டுவாங்க கடலை கொட்ட முடியுமா மண்ணெல்ல தான் புதைக்க முடியுமா என்ன பண்ணிட்டாங்க அந்த கழிவு பொருளை அதை பவுடர் பண்ணி மாட்டுக்கு தீவனமாக போட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி உலகம் முழுக்க மாட்டு தீவனத்தில் இது சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் அந்த மாதிரி கடைகளில் இருந்து போகிற அந்த சிக்கனோட பவுடரையும் பவுடர் பண்ணி திருப்பி கோழிகளுக்கே கொடுக்குறாங்க இல்லாட்டி உரமாகவும் போகுது ஸோ எதுவுமே வேஸ்ட்டு பண்ணுறதில் எல்லா வேஸ்ட்டையும் மனுஷனோட வாயலை போடுற மாதிரி பண்ணி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கல்யாணம்னா அளவாக நம்மளோட சொந்தக்காரங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிடாம ஆயிரம் ரெண்டாயிரம் பேருன்னு சொல்லி எல்லாரையும் வரவழித்து எல்லாருக்கும் விஷம் கலர்ந்த குப்பையை தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ இதனால் என்னாருது எல்லாருக்குமே நோய் பரவிட்டே இருக்குது அப்போது இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வசதிகள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாமல் எல்லாரும் க கஷ்டப்படுறாங்க இதெல்லாத்த விட நான் ரொம்ப திடுக்கிட்டு போன விஷயம் என்னென்னா என்னோட ஆராய்ச்சி அனுபவத்தில் ஒரு பொருள் வந்து என்னால் ஜெனட்டிக்கு டெஸ்டே பண்ண முடியல என்னடா அப்படின்னு ரொம்ப அந்த அந்த கம்பெனிக்காரனை கேட்டபோது அவர் தயங்கி தயங்கி சொன்னார் இந்த அமெரிக்காவில் எல்லா நாளும் இந்த பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இந்த சிப்ஸ் வறுக்கிறது சிக்கனை வறுக்கிறது பீஃபை வறுக்கிறது அந்த எண்ணெயில் கீழே படிஞ்சிருக்கிற அந்த தூசியை வந்து அந்த கரிஞ்சு போன அவ்வளவு விஷத்தன்மையான இருக்கிற பொருளை அவங்களுக்கு எங்கேயும் கொட்ட முடியல அவங்க கலெக்ட் பண்ணால் அதுவே ஒரு லட்சம் டன்னுக்கு மேலே வருது ஒரு வருஷத்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளார அது எங்கே கொண்டுறது கொட்டுறது அப்படின்னு போது அது சாய்மீல் அப்புறம் நம்மளோட கான்ங்கிறது சோளம் சோளத்தோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து இது பசுமாட்டுகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க இதெல்லாமே நீங்கள் நினைக்கலாம் நான் பொய் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து நேரடியாக போய் வெப்சைட்ஸில் பற்றி இதை பற்றி நம்ம வெப்சைட்லேயே அதோட லிங்க் எல்லாம் போட்டிருக்கோம் இதில் இன்னும் பெரிய ஒரு திடுக்கடுறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் டீசல் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டு அரபு நாடுகளில் கோடிக்கணக்கான லிட்டர் வந்து பெட்ரோலை ஒரு நாளைக்கு பூமிக்கடியிலிருந்து எடுக்கிறாங்க அதில் சிறந்த உயர்ந்த ரகமான அந்த பெட்ரோலை ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு கம்மியாக இருக்கிற கழிவுப் பொருட்களில் வர முதல் கழிவு பொருட்கள் வந்து காருக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோலாக மாறுது அதை விட மோசமான ஒரு கழிவுப் பொருள் அதிலிருந்து வரும்போது அது டீசலாக போகுது டீசலை எடுத்துட்டு அதில் கழிவுலேயும் இருந்த ஒரு கழிவு வர்றது மண்ணெண்ணையாக வருது கழிவுக்கும் கழிவு கழிவாக இருக்கிற மிக அசுத்தமான கழிவுப் பொருள் ஒன்று வருது அது பேர் மின்ரல் ஆயில் அதுக்கு வாசனையும் இல்லை நிறமும் இல்லை அது தூய வெண்மை நிறத்தில் கொழு கொழுன்னு இருக்கும் அதை எதில் சேர்த்தினாலும் அந்த பண்பு அதுக்கு வந்துடும் அதனால இன்றைக்கி நம்ம குக்கிங் ஆயிலில் அது வந்து கலந்துருச்சு அதுதான் மிகப்பெரிய விஷமாக இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஆரோக்கியத்தையும் இது பண்ணுது நான் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற போது முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் இல்லாத வெறும் இட்லியை தான் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் வெளியில் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுற போது ஏன்னால் ஹோட்டல்களில் கழிவு பொருளுக்கு மேலே கழிவு பொருள்கள் அவ்வளோ களி முத்தி போய் இப்போ என்ன ஆகிருச்சுன்னா ஒரு கடையில் வந்து பொறிச்சது வறுத்ததை வந்து மிச்சம் வர்ற எண்ணெயை எங்கே கொண்டு வந்து ஓட்டுவாங்க எங்கேயாவது நீங்கள் சாக்கடையில் எண்ணெயை ஓடுறது பார்த்துருக்கீங்களே இல்லவே இல்லை அதே இன்னொரு ஹோட்டலுக்கு கம்மி விலையில் விற்றுருவாங்க அவன் வந்து வறுத்து அப்புறம் கடைசியில் இருக்கிற அந்த எண்ணெயை வந்து இன்னொரு கடைக்காரனுக்கு விற்பான் அப்படியே போய் 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 ஒரு சொட்டு எண்ண பூமியில் போகிறதில்ல எல்லாமே மனிதர்களோட உடம்புக்குள்ளார போகுது இதை யாருமே யோசிக்காமல் இருக்காங்கிறத பெரிய வேதனைக்கான விஷயம் அதனால் கழிவு பொருட்களை சாப்பிடறது நிறுத்தணும் இதுதான் யூனிஃபை சக்தி ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே சொல்லுது நம்ம பாரம்பரியத்தில் சொல்லியிருக்கிற உணவே மருந்துங்கிறது பொய் ஆகாது அது ஒரு சத்திய வாக்கு அது இன்னைக்கு யாராவது உணவு சாப்பிட்டாங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு நோய் வர்றது ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அது கர்ம வினையினால் வர்றது மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு கழிவுப் பொருள் சாப்பிட்றதுனால தான் நோய் வருது இப்போ இதில் எதுவும் சந்தேகம் இல்லாட்டி அடுத்தது நம்ம வந்து சக்தியையும் நோயையும் பற்றி பேசலாம்